கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சங்கீதம் 95 முதலாம் வசனம், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய பாடல்களை நாம் எப்படி பாட வேண்டும் என்று சங்கீதங்களிலே நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டுமாம், அதாவது ஆர்ப்பரித்து பாட வேண்டும், கர்த்தரை துதித்து பாட வேண்டும், கர்த்தரை மகிழ்ந்து பாட வேண்டும், அவரை சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும், அதற்காக அவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். அன்பானவர்களே, நாம் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை பாடும் பொழுது, கர்த்தருடைய நாமம் நம்மை கொண்டு மகிமைப்படுகிறது. கர்த்தருடைய பாடல்களை பாடி, கர்த்தருடைய பாடல்களை துதித்தலோடு பாடி அநேக ஜனங்கள் வேதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், அருமையான சாராள் நவரோஜி அம்மா, அருமையான நடராஜ் முதலியார் என்ற ஐயா, அருமையான டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள், மற்றும் வேதநாய சாஸ்திரியார் அவர்கள், இவர்கள் பாடின பாடல்கள் இன்றைக்கும் மறக்காதவைகளாக, மாறாதவைகளாக, இன்றைக்கும் அர்த்தம் நிறைந்ததாக, வல்லமை நிறைந்ததாக காணப்படுகிறது. அருமையான பெர்க்மான்ஸ் ஐயா அவர்கள் பாடும் பாடல்களும் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தரை பாடுங்கள், பாடுங்கள், கர்த்தரை துதித்து பாடுங்கள், கர்த்தரை மகிழ்ந்து பாடுங்கள், கர்த்தரை பாடி 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 அவரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய பாடல்களை கேட்டு நாம் பாடும் பொழுது நாம் மீட்டுக்கொண்ட, கர்த்தரால் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஆத்மா அது கம்பீரித்து மகிழும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நாம் ஆவியோடும் பாடுவோம், கருத்தோடும் பாடுவோம், கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பிதாவே, தர்மியான வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் கம்பீரமாய் பாட வேண்டும், கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும், அதற்காக உம்முடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்ற வார்த்தையை கொண்டு நீர் பேசினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை தொடர்ந்து பாடும்படி, உம்மை துதிக்கும்படி நீர் கிருபை தாரும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.